கோச்சார பொது பலன்களாக இருக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேத பயிற்சி பார்க்கறதுக்கு மட்டும்தான். நீங்கள் சந்திரன் அடிப்படையாக வச்சு கோச்சார பலனை பார்க்கணும். ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம், லக்ன அதிபதி எப்படி இருக்குது, தனி மனித ஜாதகத்தில் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் இவங்க எப்படி பயணிச்சிட்ருக்காங்க லக்னத்துக்கு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். குறிப்பாக நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறது கிடையாது, டிகிரி ரீதியாக பார்க்குறனால ஒரு சிலருக்கு சங்கடமாக இருக்கும், ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் புரிதல் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. யாருக்கு புரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க மட்டும், ஜோதிடத்தை விரும்புகிறவங்க மட்டும், ஆய்வு பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள நல்ல தகவல் நிறையா கிடைக்குங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் காலவெளியில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, புறக்கணிப்பதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் சம்பவங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுனால தான் அதை நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அதை ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது, ஆனால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். கணவனும் மனைவியும் அற்புதமான நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அந்யோன்யமாக வாழ்ந்து அனுபவிச்சவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல், ஒரு நாள் கூட கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது இல்லை, பிரச்சனை வந்தது இல்லை, பிரிவினை வந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கணவரோட ஜாதகத்தில் கோச்சார கிரகநிலைகள் சரியில்லாத காரணத்தினாலையும் தனி மனித ஜாதகம் சரியில்லாத காரணத்தினாலையும் கணவன் மனைவி பிரிஞ்சு தற்சமயம் விவாகரத்துங்கிற பேரில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்ருக்காங்க. இங்கே கணவனும் தப்பான நபர் கிடையாது, மனைவியும் தவறான நபர் கிடையாது. எப்பயுமே தனி மனித ஜாதகம் செயல்படாதுங்க. நாற்காலிக்கு இப்படி நாலு கால் முக்கியமோ, அப்படி குழந்தைகள் பிறக்குதாங்கன்னா ஒரு தனி மனித ஜாதகத்தை வச்சு மட்டும் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாற்காலிக்கு எப்படி நாலு கால் முக்கியமோ, அப்படி ஒரு மனிதனோட ஜாதகத்தில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாதகமோ, மனைவியோட ஜாதகமோ, குழந்தையோட ஜாதகமோ, பெற்றோருடைய ஜாதகமோ, இதெல்லாம் சேர்ந்து தான் சம்பவங்களை சுட்டி காட்டும். உதாரணமாக ஒரு அவயோக ஜாதகம் இருக்கக்கூடிய, அவயோக தசை நடக்கக்கூடிய டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருந்து இயக்கிட்டு இருக்கிறாருன்னா அதில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய 60 பேரும் அவயோக தசை நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் புளிய மரத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அடித்து சாத்துறாருன்னா அந்த டிரைவருக்கு மட்டும் அடி விழுகாது, அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கு அடி விழுகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவயோகமான மனிதரோட சேரும்போது வாழ்க்கையும் அவயோகமாக மாறும். இதே எம்ஜிஆர் எடுத்துங்க, நிலையான நீடித்த புகழுக்கு சொந்தக்காரர், இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் சினிமா நடிகர் அரசியல்வாதிங்கிறத மறந்துடுங்க, மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர். அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க டிரைவரோ வாட்ச்மேனோ சமயக்காரங்களோ வேலைக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ பிறக்க கிடையாது. அவங்களுக்கு நல்ல யோக தசை நடக்கும் பொழுது செல்வந்தர் மூலமாக யோகத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போ எம்ஜிஆர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய டிரைவர், சமயக்காரங்க, வேலைக்காரங்க அத்தனை பேருமே எம்ஜிஆர் என்ன யோகத்தை அனுபவிக்கிறாரோ அந்த யோகத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க. 2 கோடி ரூபாய்க்கு கார் யாராக வாங்கி தராங்கன்னா டிரைவர் தான் அதை எடுத்துகிட்டு போவார், எம்ஜிஆர் போகிற இடத்துக்கு அவர் போவார், எம்ஜிஆர் தங்குற இடத்துல அவரும் தங்குவார், எம்ஜிஆர் என்ன சாப்பிட்றாரோ அதை அவருக்கும் கொடுப்பாங்க. அப்போ யோகமான மனிதனோட சேரும்போது வாழ்க்கை யோகமாக மாறும், அவயோகமான மனிதனோட சேரும்போது வாழ்க்கை அவயோகமாக மாறும். இந்த ஜாதக உதாரண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் நல்ல மனிதர், ஆனால் கணவருடைய ஜாதகத்தில் அவயோக தசை நடந்ததுனாலையும் கோச்சார கிரகநிலைகள் சரியில்லாத காரணத்தினாலையும் கணவன் மனைவிக்குள்ள குழந்தை பிறந்ததுக்கு பிறகு, வெளிநாடு போனதுக்கு பிறகு புரிதல் இல்லாமல் ஒரு அந்நிய நபர்னால் தேவையில்லாத களங்கம் மனைவிக்கு ஏற்பட்டு மனைவி தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க, கணவர் குழந்தையோடு அமெரிக்காவில் இருக்கிறார். மேலோட்டமாக ஒரு ஜாதக ஆய்வு எடுத்து பார்க்கும் பொழுது லக்னத்திலேருந்து கிரகம் எங்கே இருக்குது, லக்னத்திலேருந்து என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. டிகிரி ரீதியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான்
துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். இந்த ஜாதகத்தை நம்ம ஏன் ஆய்வுக்கு எடுத்துட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக மனைவி தவறு செய்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, டெப்த்தாக உள்ள டிகிரி ரீதியாக பார்க்கும் பொழுது கணவனுடைய ஜாதகமும் கணவனுடைய ஜாதகத்தில் மனைவி ஸ்தானம் கெட்டு போய் கோச்சார கிரகண அலைகள் கெட்டு போனதுனால கணவன் அவமானப்படுறதுக்காகவும் மனைவி விட்டு சில காலம் பிரிஞ்சிருக்கிறதுக்காகவும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு சிகப்பு நேரம் கட்டுறதுக்கு போகிறதுக்கான அமைப்பும் அவரோட ஜாதகத்தில் துல்லியமாக இருக்குது. இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்து பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க, அப்போ தான் ஆய்வு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மனைவியோட ஜாதகம், அவங்க பிறந்த தேதி 31/3/1986 காலையில் 5 மணிக்கு பிறந்திருக்காங்க, தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தசா புத்தி இருப்பு, புதன் தசை 9 வருடம் 10 மாதம் 22 நாள் நடந்துட்டுருக்கு அவங்க பிறக்கும் பொழுது. அவங்க பிறந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க. அவங்களோட கிரக நிலைகளை சொல்கிறோம், ராசி கட்டம் அம்சக்கட்டம் ரெண்டையும் சொல்கிறோம், குறித்து வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். கும்ப ராசியில் புதன் குரு 2 கிரகங்கள் இருக்குது, மீன ராசியில் சூரியன் இருக்குது, மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்குது, துலா ராசியில் கேது இருக்குது, விருச்சிக ராசியில் சந்திரன் சனி வக்ரமாக இருக்குது, தனுசு ராசியில் செவ்வாய் இருக்குது. இது ராசி கட்டம். அம்சக்கட்டத்தில் ரிஷபத்தில் லக்னம் இருக்குது, சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, மிதுனத்தில் ராகு செவ்வாய் 2 கிரகங்கள் இருக்குது, விருச்சிகத்தில் சூரியன் சனி இருக்குது, தனுசில் கேது இருக்குது, மகரத்தில் சந்திரன் இருக்குது, கும்பத்தில் குரு இருக்குது. கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணோட வயது 39 வயது நடக்குது. தற்சமயம் அந்த பொண்ணுக்கு தசை புத்தி, சூரிய தசை, ராகு புத்தி நடந்துகிட்ருக்குது. வரக்கூடிய 11/3/2025 வரைக்கும் ராகு புத்தி தான் நடக்கும். சூரியன் உங்களுக்கு நல்லா தெரியும் வெளிச்சமான கிரகம், ராகு இருள்தன்மை இருக்கக்கூடிய நிழல் கிரகம். சூரிய திசையில் ராகு புத்தி யாருக்கு நடந்தாலுமே நிம்மதிங்கிறது எப்போதுமே இருக்காது. அல்லது ராகு பொறுத்த வரைக்கும் குருவோட சேர்க்கையில் இருந்தாலும் சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் பார்வையில் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா சிரமந்தான். அந்த கணவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்த தேதி 14/9/1982 பிறந்திருக்கிறாரு, 7 மணிக்கு காலையில் ஏஎம்க்கு பிறந்திருக்கிறாரு. பிறந்த ஊர் காரைக்குடி. அவர் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், ராசி கடக ராசி, தசா புத்தி இருப்பு, சனி தசையில் 6 வருடம் 4 மாதம் 2 நாள் இருக்குது. அவருக்கு வயசு 42 வயசு. அவருடைய ராசி கட்டம் அம்சக்கட்டம் ரெண்டே சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கன்னியில் புதன் சனி இருக்குது, துலாத்தில் குரு இருக்குது, விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது, தனுசில் கேது இருக்குது, மிதுனத்தில் ராகு இருக்குது, கடகத்தில் சந்திரன் இருக்கிறார், சிம்மத்தில் சுக்கரன் சூரியன் இருக்குது. அம்சக்கட்டத்தில் கடகத்தில் லக்னம் இருக்குது, கடகத்திலே செவ்வாய் புதன் 2 கிரகங்கள் இருக்குது, சிம்மத்தில் சுக்கரன் கேது இருக்குது, கன்னியில் சனி இருக்குது, துலாத்தில் சந்திரன் இருக்குது, தனுசில் சூரியன் இருக்குது, கும்பத்தில் ராகு குரு 2 கிரகங்கள் இருக்குது. அவருக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுக்கர திசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்குது. 17/3/2023 15/11/2025 வரைக்கும் சுக்கர திசையில் குரு புத்தி நடக்குது. இந்த ரெண்டு ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்து பார்க்கும்பொழுது மனைவி ஜாதகத்தில் தப்பு செய்கிற மாதிரி தெரிஞ்சு, மனைவி பொறுத்த வரைக்கும் கணவனோட பிரிஞ்சிருந்து விவாகரத்து கோர்ட்டு கேஸ் மும்பையில் கலைஞ்சிருந்தாலும் கூட இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, கணவரோட ஜாதகத்தில் மனைவி ஸ்தானமும் கலத்திர கிரகமும் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவ அதிபதியும் கெட்டு போயிருந்துச்சு. அவங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்புமே தெரியல. கணவருடைய ஜாதகத்தில் அவயோக தசை தொடங்கின உடனேயே மனைவிக்கு பெரிய அளவில் அடி விழுந்துச்சு. இதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு புரியலைன்னா மீண்டும் மீண்டும் 1 தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக புரியும். உங்கள் தனி மனித ஜாதகம் என்னதான் கெட்டு போய் 7.5 சனியை நடந்துட்டு இருந்தாலும் கூட நல்ல யோகமான மனிதரோட சேரும்போது வாழ்க்கையும் யோகமாக மாறும். அதே அவயோகமான மனிதரோட சேரும் பொழுது உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த அவயோகம் உங்களையும் சேர்த்து தாக்கும். இதில் பலம் பலகீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் யோகமான ஜாதகம் அவயோகமான ஜாதகத்தில் எந்த ஜாதகம் அதிக வலிமையாக இருக்குதோ அந்த ஜாதகம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் இயக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணமே ஆகலை, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலிமா உங்கள் ஜாதகம் செயல்படும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலிமா உங்கள் ஜாதகம் செயல்படும்.
ஒரு அவயோகமான மனிதர் உங்கள் வாழ்க்கையில் கூட வந்துட்டார்னா சட சட சடன்னு சரிவு நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. நல்ல யோகமான மனிதர் உங்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கை யோகமாக மாறும். அப்படி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க, திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கு பிறகு அபரிமிதமான முறையில் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த உதாரண ஜாதகத்தில் கணவருடைய ஜாதகம் திருமணத்துக்கு முன்னாடி சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறார். இந்த பெண்ணை மனைவியாக கல்யாணமண்ணி வந்ததுக்கு பிறகு அபரிமிதமான செல்வ செழிப்பான அதிர்ஷ்டமான யோகமான வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார். கணவனோட ஜாதகத்தில் அவயோக தசையும் கோச்சார பலன்களும் சரியில்லாத காரணத்தினால கணவர் அவமானப்படணும், தனித்து விடப்படணும், குழந்தையை விட்டு பிரியணுங்கிறதுனால இவருக்கு தப்பான யோக தசை நடக்கும் பொழுது மனைவிக்கு அவப்பெயர் வயோதிக மனிதரால் ஏற்பட்டு இப்போ மனைவி தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அலைஞ்சிட்ருக்கிறாங்க. விவாகரத்துக்கு அவர் முயற்சி எடுத்துகிட்ருக்கிறாரு. நல்ல மனிதராக இருந்தாலும் கூட யோகமான தசை நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நல்ல மனிதர். அவயோக தசை நடக்கும் பொழுது யானைக்கும் அடி சறுக்குங்கிற பேரில் நீங்கள் எவ்வளோதான் நல்ல மனிதராக இருந்தாலும் சரி மிருகுணம் உள்ளே வந்து வாழ்க்கையில் தப்பு தப்பாக நிறையா விஷயத்தை செஞ்சுருவீங்க. அதுக்கு இந்த உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பல விஷயம் துல்லியமாக புரியும். மனைவி ஜாதகத்தில் 2003லேருந்து 2023 பிப்ரவரி மாதம் வரைக்கும் சுக்கரசை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இவர் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு மனைவியை தொட்ட காரணத்தினால அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சார். கணவன் மனைவி நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவில் ஒரு நாள் கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததே இல்லை, பிரச்சனை வந்ததே இல்லை, பிரிவினை வந்ததே இல்லை, சந்தேகப்பட்டதே இல்லை. நல்ல கணவர், நல்ல மனைவி. ஆனால் அவயோக தசை நடக்கும்போது அந்த தசா புத்தி மூலயமா வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டு போகணுன்னு இருந்தால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டே தீர்வாங்க. அதற்கு உதாரணமாக இந்த ஜாதகம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கணவருடைய ஜாதகத்தில் அவயோக தசை நடக்கும்பொழுது மனைவிக்கும் பலகீனமான தசா புத்தி நடந்த காரணத்தினாலையும் சுக்கர தசையில் இறுதி பாகமாக இருக்கக்கூடிய கேது புத்தி இருக்கிறனாலையும் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை கணவன்கிட்ட இருந்து பிரியணுங்கிறதுனால கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல புரிதல் இருந்தாலும் கூட அவயோக தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்துரும். இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது சில நுணுக்கமான விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எப்பயுமே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் டிகிரி ரீதியாக பார்க்காம மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் தள்ளி போயிடும். மனைவி ஜாதகத்தில் சுக்கர திசையில் கேது புத்தியில் ராகு அந்தரத்தில் சுக்கரன் சூட்சமத்தில் சந்திரன் பிராணனில் கணவன் மனைவிக்குள்ள முத முதல்ல பிரச்சனை ஏற்படுது. 1/8/2022 கணவன் மனைவி முத முறையே பிரிகிறாங்க. பிரியும் போது கூட சண்டை போடலை, பிரச்சனை பண்ணிக்கலை, தேவையில்லாம் சங்கடத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்படுத்திக்கலை, தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு, போய் பேசிக்கலாங்கிறாரு. மனைவி இங்கே வந்ததுக்கு பிறகு வேண்டாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது, நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் நிறையா ஜோசியரை பார்த்துருக்கிறாரு, ஜோசியத்தை முறையாக படிச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன புரிதல் இருந்துச்சோ அதன் அடிப்படையில் முடிவெடுத்துட்டார். அவரோட ஜாதகத்தில் சுக்கர திசையில் ராகு புத்தியில் சுக்கரன் அந்தரமத்தில் புதன் சூட்சமத்தில் ராகுவுடைய பிராணம் நடக்கும் பொழுது அதாவது 1/8/2022 அன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையில் அங்கே எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மனைவின்னு சொல்லப்படக்கூடிய குரு அந்த குருவை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் முத முறையில் பிரியிறாங்க. அதுக்கு முன்னாடியும் பிரிஞ்சதில்லை, அதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்ததில்லை, கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில்லை. அதாவது 1/8/2022 அவரோட கிரக நிலைகளை பொறுத்தவரை கோச்சார கிரக நிலையில் அங்கே நான் வரைஞ்சிருக்கிறோம். எப்பயுமே தசா புத்தி அந்திர சூட்சமனாதன கோச்சாரத்திலையும் லக்ன அடிப்படையில் பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் பொது பலன்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஏன்னா மனதை வச்சு தான் எல்லா விஷயம் நடக்கிறதுனால. ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி, தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இது எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்துலேயும் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க, எந்த வீட்டை பார்க்குறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். இந்த உதாரண ஜாதகம் நம்ம பார்த்துடலாங்க. உதாரண ஜாதகத்தை பொறுத்தவரை டிகிரி ரீதியாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்பயுமே இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது லக்னம் அப்படின்னா லக்னத்திலேயே புதன் இருக்குது குரு இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இந்த லக்ன புள்ளி எத்தனை டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒவ்வொரு பாக்ஸும் 30-30 டிகிரி கொண்டது. 30, 60, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360 டிகிரி கொண்ட இந்த கட்டத்தில் ராசி கட்டத்தில் கற்பனை கோடுகளால்
30-30 டிகிரியாக பிரித்து வச்சுருக்கோம். வானத்தில் இப்படிப்பட்ட கோடுகள் எங்கேயுமே இருக்காது, 12 ராசிக்கு எங்கேயுமே நடுவில் கோடு இருக்காது, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு ராசி இந்த ஜீரோலிருந்து 30 டிகிரிக்குள்ளே, 0 டிகிரியில் ஆரம்பித்தா 30-30 டிகிரி கடந்து போயிடும். ஆனால் இந்த லக்னமே பார்த்துட்டிங்கன்னா 24 டிகிரி தள்ளி தான் ஆரம்பிச்சிருக்குன்னா, இங்கிருந்து 24 டிகிரி தள்ளி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போ உண்மையாலுமே இந்த லக்ன புள்ளியிலிருந்து லக்ன புள்ளி முடியக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் ஒன்றாம் பாவம். ராசி கும்ப ராசியாக இருக்கலாம், ஆனால் ஒன்றாம் பாவங்கிறத இந்த லக்னம் 24 டிகிரியில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த மீன வீட்டில் 29 டிகிரி வரைக்கும் ஒன்றாம் பாவம். அந்த ஒன்றாம் பாவத்தில் சூரியன் தான் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லக்னத்திலே குரு இருக்கிறனால திக்மலமாக குரு இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு கீழே இருந்தால் இது 12வது கட்டம், 12வது கட்டத்தில் தான் குருவும் புதனும் இருக்குது. அதுக்கப்புறம் 1வது பாவத்தில் தான் சூரியன் இருக்கிறார். 2வது பாவமாக இருக்கக்கூடிய 2வது பாவத்தில் தான் சுக்கரன் ராகு இருக்குது. ஆனால் பார்வைக்கு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3வது இடத்துல சுக்கரன் ராகு இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி 3வது பாவம் தொடங்கி 3வது பாவம் முடிகிறதுக்குள்ள எந்த கிரகம் இல்லை, 4வது பாவம் தொடங்கி 4வது பாவம் முடிகிறதுல எந்த கிரகம் இல்லை, 5வது பாவம் தொடங்கி 5வது பாவம் முடிகிறதுல எந்த கிரகம் இல்லை, 6வது பாவம் தொடங்கி 6வது பாவம் முடிகிறது எந்த கிரகம் இல்லை, 7 தொடங்கி 7 முடிகிறது கிரகம் இல்லை, 8 தொடங்கி 8 முடியக்கூடிய இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்குது. அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் 9 இருக்கிறான்னு பல பேர் தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குன்னு. ஆனால் உண்மையாக கேதுவை பொறுத்த வரைக்கும் 8வது பாவத்தில் இருக்கிறார். 9வது பாவத்தில் சனி சந்திரன், 9 தொடங்கி 9 முடியறதுக்குள்ள சனி சந்திரன் இருக்கு. 10வது பாவம் 27 டிகிரி தான் ஆரம்பிக்குது. அந்த 10வது பாவத்தில் செவ்வாய் இருக்குது, 10வது பாவம் இதோட முடிஞ்சு போயிடுது. 11வது பாவம் தொடங்கி 11வது பாவம் முடிகிறதுல எந்த கிரகம் இல்லை. 12வது பாவத்தில் தான் குருவும் புதனும் அந்த பெண்ணுக்கு இருந்ததுனால தான் இந்த பொண்ணு வெளிநடப்பணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி 8, 12வது இடத்துக்கு சுபகிரக தொடர்பு இருந்தால் தான் வெளிநடப்பு போவாங்க. இந்த பொண்ணு திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் போய் அங்கே தான் குழந்தையே பிறந்துச்சு, நல்ல செல்வ செழிப்பான அந்யோன்யமான வாழ்க்கையை கணவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம் 12வது பாவத்தில் தான் குரு புதன் இருக்குது. அதே மாதிரி அவரோட ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த லக்னம் புள்ளி 23 டிகிரியில் தான் கன்னி லக்னம் தொடங்குது. லக்னத்திலேயே சனி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட லக்னம் தொடங்கி லக்னம் முடியக்கூடிய இந்த இடைவெளியில் குரு இருக்கிறார். திரும்பி சொல்கிறோம், 23 டிகிரி தொடங்கி அடுத்து 23 டிகிரி முடியக்கூடிய இந்த பாவத்தை தான் நம்ம ஒரு பாவம்னு சொல்கிறோம். அப்போது சனி குரு இரண்டு பேரும் இவருக்கு லக்னத்திலே இருக்கிறனால குரு திக்பலத்தில் இருக்கிறார். நல்ல மனிதர், நல்ல குணம், நல்ல எண்ணம், நல்ல புத்தி, நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய அற்புதமான கணவர். காரணம் குரு திக்பலத்தில் இருக்கிறார். 2வது இடம் தொடங்கி 2வது இடம் முடிகிறதுக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார். 3வது இடம் தொடங்கி 3வது இடம் முடிகிறதுக்குள்ளே கேது இருக்கிறார். 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் யாரும் இல்லை, 8ல் யாரும் இல்லை, 9ல் 9 தொடங்கி 9 முடிகிறதுக்குள்ளே ராகு இருக்கிறார். 10 தொடங்கி 10 முடிகிறதுக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் 10வது இடம்ங்கிறது கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய இடமா இருக்கிறனால தான் வெளிநாடு போய் அமெரிக்கா போய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். 11 தொடங்கி 11 முடிகிறதுக்குள்ளே தான் சுக்கரன் இருக்கிறார். 12 தொடங்கி 12 முடிகிறதுக்குள்ளே தான் புதன் இருக்கிறார். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு லக்னத்திலேயே புதன் குரு இருக்குது, புதன் குரு இருந்தால் குரு திக்பலம் நம்ம தப்பாக எடுத்துக்கும். லக்னத்துக்கு 2வது இடத்துல அரை பாவி அரை சுபராக இருக்கக்கூட சூரியன் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே லக்னத்தில் தான் சூரியன் இருக்கா தவிர 2வது பாவத்தில் சூரியன் இல்லை. அதே மாதிரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோடு 5-4 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருந்து 3வது பாவத்தில் மறைஞ்சதுனால நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காதுன்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7வது பாவம் முதல் திருமணம், 11வது பாவம் 2வது திருமணம். இந்த பொண்ணுக்கு 11வது பாவத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால 2வது திருமணம் நடக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உண்மையாலும் 11வது பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை. குரு இருக்கிறது 15 டிகிரி, 7வது பாவம் 24 டிகிரி, 24ல் 15 கழிச்சிட்டிங்கன்னா 9 டிகிரியில் குரு 7வது பாவத்தை மட்டுமே பார்க்குறார். அப்போ 7வது பாவம் மட்டுமே வலுத்தா இந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா 7வது பாவம் ஒருத்தருக்கு பலகீனமாக இருந்து 11வது பாவம் வலுத்திருந்தால் மட்டும்தான் 2வது திருமணங்கிறது நடக்கும். ஆனால் இந்த பெண்ணுக்கு 7வது பாவம் வலுத்திருக்கிறதுனாலையும் 7வது பாவத்தை குரு பார்க்குறதுனால நல்ல கணவர்.
ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால இவரோட இந்த பொண்ணோட உடம்பு ஜாஸ்தி இருக்கக்கூடிய கணவர், ஏழாம் பாவத்தை புதன் பார்க்கறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். இந்த பெண் வந்ததுக்கு பிறகுதான் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கணவர் அனுபவிக்கணுங்கிறது விதி. அப்போ இந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா அந்த யோகம் என்பது நிச்சயமாக செயல்படாது. இந்த பெண்ணோட ஜாதத்தில் பதினொன்றாம் பாவத்தில் எந்த கிரகமே இல்லை. பதினொன்றாம் பாவத்தை சனி மட்டுமே பார்க்குறார். 1, 2, 3 சனி பார்க்கறதுனால பதினொன்றாம் பாவம் கெட்டு போய் ஏழாம் பாவம் வலுத்திருந்து ஏழாம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால முதல் வாழ்க்கை மட்டுமே இந்த பெண்ணுக்கு நிலைத்திருக்கும். அதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி கணவர் ஜாதத்தை எடுத்துங்க. கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும். இந்த ஏழாம் இடத்து அதிபதி யாருன்னா குரு. அதே மாதிரி பதினொன்றாம் இடம் தான் ரெண்டாவது திருமணம். அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ ஒரு மனிதன் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பலகீனமாக இருந்து பதினொன்றாம் இடம் வலுத்திருந்தால் தான் இரண்டாவது திருமணம் நடக்கும். அவர் ஏழாம் இடத்து அதிபதி யாருன்னா குரு. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே திக்பலமாக அமர்ந்து சுபரோட வீட்டில் இருந்து அவரை பொறுத்த எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாத காரணத்தினால ஏழாம் பாவம் தான் வலுத்திருக்கு. அந்த ஏழாம் பாவத்தை புதன் பார்க்குறார், உச்ச புதன் பார்க்குறார். அப்போ அது ரொம்ப நல்லது. சனி பார்க்கக்கூடாது. சனியும் பார்க்குறதுனால வயோதிக மனிதர்னால அவப்பெயரோ களங்கமோ அவயோக தசை நடக்கும்போது கண்டிப்பாக ஏற்பட்ட தீரும். அதிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. காரணம், குருவுடைய தொடர்பும் ஏழாம் இடத்துக்கு கொஞ்சம் தொட்டுக்கோ துறைச்சிக்கோன்னு கிடச்சிட்ருக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவத்தில் யார் இருக்கான, சுக்கரன் இருக்கிறார். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிக்காத எரிச்சல் அடையக்கூடிய சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்தான பலத்தை இழந்துதான் இருக்கிறார். பதினொன்றாம் இடத்து அதிபதி தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால அவருக்கும் பலம் கிடையாது. அப்போ உண்மையாலுமே ஏழாம் இடமாக கெட்டு போய் பதினொன்றாம் இடம் வலுத்திருந்தால் தான் ஒருத்தருக்கு இரண்டாவது திறமும் நடக்கும். ஏழாம் இடம் ஒருத்தருக்கு ரொம்ப பலமாக இருந்து பதினொன்றாம் இடம் ஒருத்தருக்கு பலகீனமாக இருந்துச்சுன்னா இரண்டாவது திறமும் நடக்காது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இவரோட ஜாதகம் கிடையாது. இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு லக்னத்திலே மனதை கெடுக்கக்கூடிய மனுஷனுக்கு ஆகாத புத்தியை தரக்கூடிய சனி இருந்தால், சனி ஒரு கலிஜியான கிரகம், ஒரு குப்பை கிரகம், அசிங்கத்தை, சங்கடத்தை, கேவலத்தை ஏதோ ரூபத்தில் இவர் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் அவயோக தசை நடக்கும்போது அனுபவிப்பார். காரணம் என்னென்னா, ஆறாம் இடத்த அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இவர் ஜாதகத்துக்கு கன்னி லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறாம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லக்னத்திலே இருக்கிறார். அப்போ லக்னத்தில் இருந்தால் என்னங்க செய்யும் அப்படின்னா, அசிங்கத்தை, கேவலத்தை, வலிய, வேதனையை இவர் இவராகவே உருவாக்கிக்குவார். எதனுடைய உருவாக்குவார்னா, ஏழாம் இடத்தை சனி பார்க்கறனால மனைவி மூலியமாக அசிங்கப்படுவார், நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத வாழ்க்கையில் நிறையா வாழ்க்கையை இழப்பார், அடிக்கடி ஏமாறுவார். கோச்சார கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. 2022 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இவருக்கு வாழ்க்கையில் கோச்சாரமும் சரியில்லாமல் இருந்து அவருக்கு சுக்கர திசையில் ராகு புத்தி நடந்துச்சு. சுக்கரன்னா ஆண் பெண் தாம்பத்திய உறவு, நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம், அந்யோன்யமான வாழ்க்கை, மனைவி. இந்த ராகு வரும்போது மனைவிக்கு ராகுங்கிற இரு கிரகம் வரனால களங்கத்தை ஏற்படுத்தணும். கோச்சாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா 8வது மாதம் 7வது மாதம் இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலையில் பார்த்துட்டிங்கன்னா அதே கன்னி லக்னத்துக்கு 5வது இடம் மனதில் சனி வர்றதுனால, அஞ்சல சனி இருந்தால் நெஞ்சலத்தக்காரனாக மாறணும். சனி தன்னுடைய 3வது பார்வையினால் கன்னி லக்னத்துக்கு 7வது இடமாக இருக்க குரு ஆட்சியாக இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார், அது சனி பார்க்கணும். அப்போ மனைவிக்கு அசிங்கத்தை, கேவலத்தை, வலிவேதனை இவரே உண்டு பண்ணணும். அது என்ன தான் தப்பு அந்த பெண் செஞ்சாலும் கூட இவரோட ஜாதகம் சரியில்லாதனால தான் அந்த பெண்ணுக்கு கெட்ட பேர் வரணும். அந்த பெண்ணுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த ராகுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு சனியோ செவ்வாயோ ராகுவோ கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனால் கோச்சாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இருக்கிறது 24 டிகிரியில், ராகு இருக்கிறது 24 டிகிரியில், கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இடைவெளி டிகிரியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 டிகிரிக்குள்ளே வரும் பொழுது மனைவிக்கு அசிங்கம், அவப்பெயர், கெட்ட பெயர் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஏங்க இங்கே ராகுவை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, கணவனுக்கு நடக்கக்கூடியது சுக்கரசில் ராகு புத்தி. அந்த ராகு மனைவி ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாங்க, கணவன் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறையா விஷயத்த துல்லிய பலன் எடுத்துடலாம். அப்போ சுக்கரனை யார், மனைவி. சுக்கரன் யார், தாம்பத்திய சுகம். இதன் மூலியமாக அசிங்கம், அவப்பெயர் மனைவிக்கு ஏற்படணும். யார் மூலியமாக ஏற்படணும், சனி வக்ரமான கிரகம், சனி கெடுட்டு கிரகம், சனி குப்பையான கிரகம், வயோதி கிரகம். சனி தன்னுடைய 3வது பார்வையினால் கன்னி லக்னத்துக்கு 7வது இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பார்க்குறதுனால
மனைவிக்கு அந்நிய நபர்களால் அசிங்கமோ கேவலமோ வலியோ வேதனையோ கண்டிப்பாக உணரணும். ராகவபுரத்து வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கிறனால மனைவியை நிழல் போல் பின்தொடர்ந்து மனைவி செய்யக்கூடிய தவிர கண்டுபிடிக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு கணவரோட ஜாதகத்தில் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும், சனி பார்க்கக்கூடாது. இவரோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை யார் பார்க்குறா? சனி பார்க்குது, தப்பு. கோச்சாரத்தை யார் பார்க்குறா? சனி பார்க்குது, தப்பு. ஏழாம் இடத்துக்கான கிரகம் யார்? குரு. அவர் வக்ரமாக இருக்கிறார், சனி வக்ரமாக இருந்து பார்க்குறாரு. ஏதோ ரூபத்தில் மனைவிக்கு கலங்கம் ஏற்படும். சுக்கரன் தான் கலத்துற கிரகம். சுக்கரதசன் இருக்கும்போது சுக்கரனை மனைவி அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எரிச்சல் அடையக்கூடிய பகை வீட்டில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்கிறது தப்பு. ஏன்னா சுக்கரன் என்ன? மனைவி. மனைவி எங்கே அனுபவிக்க முடியும்? நாலு செவத்துக்குள்ளே தான் அனுபவிக்க முடியும். சுக்கரன் என்ன? சொகுசு காரு. அது எங்கே நிறுத்த முடியும்? இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே செட்டு போட்டு தான் நிறுத்தணும். அதேமாரி நகை ஆபரணம் இதெல்லாம் சுக்கரன், அழகு பொருள். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பத்திரமா பீரோக்குள்ளே தான் வச்சுருக்கணும். அதேமாரி பணம் கத்த கத்தையாக வருது, அந்த பணத்தை எண்ணணும், வீட்டுக்குள்ளே போய் தான் எண்ணணும். அப்போ உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது, சொகுசாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் சுக்கரனுடையது. இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு இருட்டுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சூரியன் பக்கத்தில் இருந்தால் வெளிச்சம் போட்டு காட்டணும். இந்த சுக்கரனாக தாம்பத்திய சொகம் கெட்டு போய் சில காலமாச்சு பிரிஞ்சிருக்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுக்கரனுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்தால் விருப்பம் தடைபடும், விருப்பம் நிறைவேறாது. ஏன்னா ராகு தான் தசாநாதன், புத்திநாதன் யார்? ராகு. யாரோட வீட்டில் இருக்கிறாரு? புதனோட வீட்டில் இருக்கிறாரு. புதன் என்னானாரு? சனியோட சேர்ந்து கலங்கப்பட்டு தன்னோட தன்மையை 5 டிகிரிக்குள்ளே இழக்கிறார். ஏன்னா சனி இருக்கிற 27, புதன் இருக்கிற 22 டிகிரி. அப்போது என்றைக்கோ செய்த தவறுக்காகவோ, தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்காகவோ மனைவிக்கு அசிங்கத்தையோ கேவலத்தையோ அவமானத்தையோ கண்டிப்பாக இவரே ஏற்படுத்தி தரணும். அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட அறியாத தவறுனால எல்லா கஷ்டத்தையும் பட்டுறோம். இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, தைரியஸ்தானங்கிறது மூன்றாம் இடம். சனி, சனிக்கு பார்வை மூன்றாவது பார்வை. சனி தைரியஸ்தானத்தை, சனி தன்னுடைய 27 டிகிரியில் இருக்கிறாரு, தைரியஸ்தானம் 22 டிகிரி, 5 டிகிரிக்குள்ளே பார்க்குறதுனாலையும் அந்த இடத்துலையே செவ்வாய் இருக்கிறதுனாலையும் தைரியஸ்தானத்துக்கு சனி செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தைரியமே இருக்காது. அப்போ தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாதனால மனைவிக்கிட்ட சண்டையோ சச்சரவோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ எதுவுமே பண்ணாமல் மனைவி அனுப்பிட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்ருக்கிறாரு. இவரோட ஜாதகத்தை பொறுத்தவரை எதிரிஸ்தானம் வலுவாக இருக்குதா பலகீனமாக இருக்குதான்னு கேட்டுட்டிங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் யார் கூட சேர்ந்துருக்கிறாரோ அந்த தசா புத்தி நடக்கும்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலையணும். சனி கூடவே யார் சேர்ந்திருக்கிறா? குரு. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட எல்லா பலனையும் குரு தான் தருவார். அப்போ சுக்கர தசையில் குரு புத்தி 17/3/2023 ஆரம்பிச்சிருச்சு, 15/11/2025 வரைக்கும் நடக்கும். அப்போ இந்த 2.5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அசிங்கம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அலையணும். என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு எந்த இடத்த பார்க்குறா அந்த இடத்த வளர்த்துவார். குருவுக்கு பார்வை பார்த்துட்டிங்கன்னா, குருவுக்கு பார்வை 5வது பார்வை. அப்போ குரு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ குரு 6வது இடத்தை பார்க்குறார். குரு இருக்கிற டிகிரி எத்தனை? 14 டிகிரி. 6வது பாவம் இருக்கிற டிகிரி எத்தனை? 22 டிகிரி. இது ரெண்டையும் கழித்து பாருங்கள், 22/14 போச்சுன்னா 8 டிகிரி. அப்போ குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட 5வது பார்வையினால 6வது இடத்தை தொடர்பு கொள்கிற காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் 6வது இடம்னா எதிரி, கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனை அத்தனையும் வளர்த்துவார். எப்போ வளர்த்துவார்? குரு யார் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா, 6வது இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்துருக்கிறனால சனி புத்தி வந்தால் கூட இவருக்கு கஷ்டம் வராது. ஏன்னா குருவுடைய கதிரிச்சு சனி வாங்கியிருக்கிறனால. ஆனால் குரு புத்தி வரும்போது குரு சனியோடைய தாக்கத்துக்கு உட்படுறதுனால, குரு சண்டால யோகமாக செயல்படுறதுனால கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அலைவார். குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இருக்கிறது அவருக்கு நல்லது, திக்பலம். அப்போ குரு லக்னத்தில் திக்பலமாக இருந்தால் என்னது? நல்ல மனிதர். ஆனால் சனியும் கூட இருக்குது, தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாத அடுத்த அந்நிய மனிதரோட ஆலோசனை கேட்ட வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏமாளி. அது மட்டும் இல்லாமல் சனி குரு இரண்டு பேரும் ஒரே பாவத்தில் இருக்கிறனால சனி புத்தி நடக்கும் பொழுது குருவை போல் செயல்படுவார், குரு புத்தி நடக்கும்போது சனியை போல் செயல்படுவார். இப்போ அவருக்கு குரு புத்தி நடக்கிறனால சனியை போல் செயல்படுவார். அப்போ சனி எத்தனாம் வீட்டு அதிபதி? 6வது வீட்டு அதிபதி, 5வது வீட்டு அதிபதி.
அஞ்சாம் இடம்னா குழந்தை, குழந்தை அவரு கூட தான் பையன் இருக்கிறான். ஆறாம் வீட்டு அதிபதி என்ன? கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அலையணும். குரு பார்க்குறனால குரு எந்த இடத்த பார்க்குறா அந்த இடத்த வளர்த்துவார். இருந்தாலும் குரு பார்த்தாலும் கூட குரு கடைசியில் சுமூகமான முறையில் நல்ல தீர்வு கொடுத்து எந்த பிரச்சனையெல்லாம் முடிப்பார். இரண்டாவது, மனைவியே இந்த காலகட்டத்தில் அசிங்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் படுறாங்க அப்படின்னு கேட்டால், இவருக்கு நடக்குது சுக்கரசையில் குரு புத்தி. குரு இந்த ஜாதகத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதி, ஏழாம் வீட்டு அதிபதி. அப்போ நாலாம் இடம்ங்கிறது என்ன? வீடு, வாகனம், நிலப்பலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்து நின்று போயிடணும். ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், உறவினர்கள் ஸ்தானம். உறவினர்கிட்ட பிரிஞ்சிருக்கணும், மனைவியிட்ட பிரிஞ்சிருக்கணும், நண்பர்களால் சங்கடத்தையோ வலி வேதனையோ உணரணும், ஏமாறணும். ஏதோ ஒரு பத்தில் அவருக்கு ஏழாம் இடத்ததிபதி கெட்டு போயிருக்கிறனால ஏழாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய குருவும் எதிரியாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மும்போல கொடுக்கக்கூடிய சனியும் இரண்டு பேருமே இருக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா இது 27.32 டிகிரி, மீதி ஒரு 2.5 டிகிரி தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா 14 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா 16-17 டிகிரிக்குள்ளேயே குரு சனி ரெண்டு பேரும் தொடர்பு கொடுறதுனால 22 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகத்துடைய தாக்கம் இன்னொரு கிரகத்துக்கு கிடைக்கும். அப்போ மனைவி அசிங்கம், கேவலம், வலி, வேதனை எல்லாத்தையும் பட்டாலும் கூட இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரசில குரு புத்தியில் சந்திரன் அந்தரம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சந்திரன் 11 இடத்து அதிபதியாக இருக்கிறனாலையும் அவரை பொறுத்த வரைக்கும் 10 இடத்துல வலுவாக இருக்கிறனாலையும் கரெக்டாக 17/3/2023 15/11/2025 வரைக்கும் குரு புத்தி நடந்தாலும் கூட 4/2/2025 பிறகு 26/4/2025 அவர் கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், மனைவி சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக உள்ளாவார். ஏன்னா 11 இடத்து அதிபதியை பொறுத்த வரைக்கும் சந்திரனாக இருக்கிறனால ஒன்று இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணும், இல்லை தன்னுடைய மனைவியை ரெண்டாவது மனைவியை ஏற்றுக்கணும். அதுக்கான அமைப்பு தான் இருக்கிறனால கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாலும் கூட வரக்கூடிய 2025 ரெண்டாவது மாதத்துக்கு மேலே 2025 நாலாவது மாதத்துக்குள்ளே ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுங்கிற பேரில் திருப்பு முனை ஏற்பட்டு கணவன் மனைவி சேர்றதுக்கான சந்தர்ப்பமோ பேச்சுவார்த்தைக்கு உட்படக்கூடிய சந்தர்ப்பமோ கண்டிப்பாக குழந்தையினால் ஏற்படும். ஏன்னா இவருடைய ஜாதத்தில் இரண்டாவது மனைவி ஸ்தானமாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்விரை சந்திரனாக இருந்து இரண்டாவது மனைவி ஸ்தானத்தில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பகை வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக இரண்டாவது வாழ்க்கையை தலையில் நின்னால் கூட கல்யாணம் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரே மனைவி, ஒரே வாழ்க்கை. அந்த ஒரே வாழ்க்கையும் சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை 11 சந்திர புத்தி சந்திர நந்திரன் ஏற்படும் போது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவருக்கு சுக்கரசையில் குரு புத்தியில் சந்திரன் அந்தரன் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறதுனால மீண்டும் மனதையை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் இருக்க போது அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஏழாம் இடத்துக்கான குரு சுக்கரன் வீட்டில் வலுவாக இருந்து, சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல வலுவாக இருந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால மீண்டும் மனைவி சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை இவர் உருவாக்குவார். நல்ல புரிதலோடு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க. இவருக்கு விவாகரத்து கிடைக்கவும் போகிறதில்ல, குழந்தையை விட்டோ மனைவி விட்டோ பிரிஞ்சு இருக்க போகிறதும் இல்லை. தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாததுனால நண்பர்களோட ஆலோசனைங்கிற பேரில் மனைவி தவறான ஒரு புரிதல் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்ததுனால இவர் தப்பு தப்பாக முடிவெடுத்துட்டார். யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடம் கெட்டு போயிடக்கூடாத புகழ் ஸ்தானம், மூன்றாம் இடத்துக்கு சனி செவ்வாயோட தொடர்பு கிடைக்கவே கூடாது, தப்பு. அதே மாதிரி ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம், தேய்விரை சந்திரனாக இருந்து பாவ கிரகத்தோட தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது. இவர் பிறந்தது பார்த்துட்டிங்கன்னா தேய்விரை சந்திரன்லாம் பிறந்திருக்கிறார். பாருங்கள் அமாவாசைக்கு அருகாமையில் சந்திரன் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ சந்திரன் தேய்விரை சந்திரன், அந்த சந்திரனுக்கு எந்த சுபகர சேர்க்கை பார்வை கிடைக்கவே இல்லை. மனைவிக்கு அப்படி தான், சந்திரன் நீச்சமாக இருந்து சனியோட சேர்ந்து வக்ரமாக இருந்தால் தன் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாததுனால மனைவிக்கு கெட்ட பெயர் அவ பெயர் அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுப்போ இருந்தால் மட்டும்தான் மனது தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாது. அவருக்கு சந்திரன் தேய்விரை சந்திரன், இந்த பொண்ணுக்கு சந்திரன் நீச்சமாக இருந்து சனி வக்ரமாக இருந்தால் சின்ன விஷயத்தை கூட அடுத்த நபர்கள் சொன்னால் நம்பி ஏமாறக்கூடிய பெண்மணியாக இருப்பாங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருந்தால், லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கெட்ட பேரே வராது. லக்னத்தில் குரு திக்பலம் மறந்து ஏன் இந்த பொண்ணு கெட்ட பேர், அசிங்கம் அவ பெயர், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் போய் சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே போய் அவமானப்பட போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு லக்னத்தில் குரு திக்பலம் கிடையாது. காரணம் என்ன? லக்னம் 24 டிகிரிக்கு மேலே ஆரம்பிக்குது,
லக்னத்துக்கு 12 இடத்துல தான் குரு இருக்கிறார், அதனால் திக்பலம் கிடையாது. அப்போ பாருங்கள், லக்னாதிபதி சனி வக்கரமாக இருந்து பகைவிடாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே இருக்கிறார். தேய்பிரை சந்திரனும் நீச்ச சந்திரனோடு சேரக்கூடாது, நீச்ச சந்திரனோடு 8 டிகிரிகளும் சேர்ந்துருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் அவசர புத்தியினால் அவயோக தசை நடக்கும்போது கெட்ட பேர் எடுக்கணும். இந்த பொண்ணுக்கு சுக்கர திசையில் கேது புத்தி நடக்கும் பொழுது 10 வருட வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை, கணவர் மூலமா அனுபவிச்சு நல்ல கணவர் அமைஞ்சிருந்தாலும் கூட கேது புத்தி கெடுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் 8 இடத்துல இருக்கிறார். கேது புத்தி நடக்கும்போது கேது 8 இடத்துல இருந்தால் 8 வீட்டுடைய பலனை கொடுப்பார். அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், மீண்டும் தாயகம் திரும்புதல், எல்லாத்துக்கு மேலே தான் வாழ்க்கையில் தற்கொலை எண்ணங்கள் தூண்டப்படுதல், இதெல்லாம் 8 பாவம் தான். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கேது சுக்கரசில கேது புத்தி முடிகிறதுக்குள்ளேயே இது மாதிரி எல்லா சங்கடத்தையும் வழிவேதனையும் அனுபவிச்சுட்டாங்க. குறிப்பாக சுக்கரசில கேது புத்தியில் ராகந்திரத்தில் சுக்கரம் சூட்சம் நடக்கும் பொழுது 8/8/2022 மீண்டும் தாயகம் திரும்பிட்டாங்க. காரணம், சுக்கரன் என்னதான் எல்லாத்தையும் கொடுத்தாலுமே கேது தன்னுடைய வேலையை 8 வீட்டில் கேது இருக்கிறனால, 9 ராசியில் இருந்தாலும் கூட அது 8 பாவமாக இருக்கிறதுனால எல்லா சங்கடத்தையும் வழி வேதனையும் அனுபவித்து சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே சூரியன் வரும்போது உள்ளே போகணும். ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் யாருனால உள்ளே போகணும், சூரியன் வரும்போது 7வீட்டதிபதி கணவர், கணவரை பொறுத்த வரைக்கும் சூரியன், கணவரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அலையணும், இந்த பெண்ணும் அலையணும். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனி, சனி இருள் கிரகம், அவருக்கு சூரியனை கண்டாவே பிடிக்காது. சூரியன் யார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, தனக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய எதிரி கிரகம், அது லக்னமாக இருக்கக்கூடிய 1 நம்பரில் இருக்கிறனால தான் செஞ்ச தப்புக்காக கணவரும் சேர்ந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கலையணும், சிகப்பு நிற கட்டடத்துக்கு போகணும். ஏங்க இவ்வளோ பெரிய சங்கடத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, சஷ்டாஷ்டக லக்னமாக லக்னம் இருக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், கணவருக்கு 6 இடம் எதிரி, 1, 2, 3, 4, 5, 6 6 இடம் எதிரினா மனைவி தான் எதிரி. மனைவிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 இடம் கணவரஸ்தானம், கணவர்னால் அசிங்கப்படணும், வழி வேதனை உணரணும். அப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கணவரோட சேர்ந்துருவாரா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், இந்த சனிக்கு பகை கிரகமாக சூரியன் இருக்கிறனாலையும் சூரிய தசை சூரிய புத்தி வேலை செய்யாது. சூரிய தசையில் சந்திர புத்தி, சந்திரன் சனியோட வக்கரமாக இருந்து சேர்ந்துருக்கிறனால தாய்க்கு அவப்பெயர் கட்டப்பெயர் கலங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், தாய் வேதனைப்படணும், தாய் கூட இந்த பொண்ணு உள்ளூர் இருக்கணும், வெளியூர் உள்ளூர் அலைச்சன் வெளியூர் உள்ளூர் அலைச்சன் வெளியூர் உள்ளூரில் சந்திரனோட சேர்ந்துருக்கிறனால தாயோட சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறனால தாய்க்கு மனநோயை ஏற்படுத்தி தாயோட சேர்ந்துருக்கணும். செவ்வாய் புத்தி ஏற்படும் பொழுது சிகப்பு கட்டடத்துக்குள்ளே மீண்டும் போய் அசிங்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் இந்த பொண்ணு உணரணும். ராகு புத்தி நடக்கும் பொழுது சூரியன் வெளிச்சம் ராகு இருளாக இருக்கிறனால சூரிய திசையில் ராகு புத்தி நல்லதே செய்யப்பட்டார், அங்கே சங்கடத்தை வழிவேதனை உணரணும். ஆனால் குரு புத்தி நடக்கும் பொழுது குரு 12 இடத்துல இருக்கிறதுனாலையும் 5வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து 12வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சூரிய திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது சூரியனுக்கு 12வது இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் லக்னத்துக்கு 12வது இடத்துல குரு இருந்து குழந்தை ஸ்தானமாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்துருக்கனாலையும் தன்னுடைய குழந்தையை சந்திக்கிறதுக்காக வெளிநாடு போவார், கண்டிப்பாக குழந்தையை சந்திப்பார், கணவன் மனைவி கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. சூரிய திசையை பொறுத்த வரைக்கும் முற்பகுதி 3 வருட காலம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட பிற்பகுதி நல்லதே கண்டிப்பாக செஞ்சுட்டு போகும். அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையில் 7வது இடத்தை குரு நேரடியாக பார்க்குறதுனால 7வது இடம் வலுப்பெற்றிருக்கிறனாலையும், 11வது இடத்துல எந்த சுபகிரகமோ பாவகிரகமோ இல்லாமல் இருந்து சனியோட பார்வை கிடைக்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே கணவர், ஒரே வாழ்க்கை, நிரந்தரமாக வாழணும். ஆனால் நடுவில் கணவர் ஜாதகத்தினால மனைவி அசிங்கப்படணும், கேவலப்படணும், சங்கடப்படணும், சஷ்டாஷ்டக லக்னமாக இருக்கிறதுனால கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த பெண்ணுக்கு சுக்கர திசையில் கேது புத்தி நடக்கும் பொழுது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை கணவனுக்கு கொடுக்காம பிரியணும். அவருக்கு அவரோட ஜாதகத்தில் கரெக்டாக சுக்கர திசையில் ராகு புத்தி நடக்கும் பொழுது சுக்கரன் அப்படின்னா மனைவி, ராகுனா கலங்கம் இருள், மனைவி சங்கடத்தை வழிவேதனை உணரணும். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே நல்ல புரிதலோடு வாழ்ந்த அற்புதமான கணவன் மனைவி, இனிமேல் சேர்ந்து கண்டிப்பாக வாழ்வாங்க. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அதை சிறப்பாக செய்யணும். இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் 11வது இடம் வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2வது வாழ்க்கையை தேடி இருப்பாங்க.
ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் பதினொன்னா வெட்டக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் தேய்பிர சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சூரியனோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறதுனால அவர் இரண்டாவது வாழ்க்கை அவருக்கு பிடிக்காது. இந்த பெண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னா வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் புதன்கிற அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமண வாழ்க்கைங்கிறது கிடையாது. ஆனால் கணவன் ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த கஷ்டங்கள் எதுவுமே மனைவிக்கு வந்திருக்காது. கணவன் ஜாதத்தில் சுக்கரசில் ராகு புத்தி வரல அப்படின்னா இந்த பொண்ணு கலங்கப்பட்டிருக்க மாட்டான். கணவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவாக இருந்தா இந்த பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்திலையும் பாதிக்காது. என்ன காரணம்னா லக்னத்துக்கு அருகாமையிலேயே ஒரு 13 டிகிரிக்குள்ள குரு இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கெட்ட பேரோ சங்கடமோ கண்டிப்பாக யார் மூலியமோ வந்திருக்காது. ஆனால் ஜாதகத்தில் கணவனோட ஜாதகம் பலகீனமாக இருந்ததுனால மனைவிக்கு அசிங்கம் கேவலம் வீண்பலி எல்லாம் ஏற்பட்டுருச்சு. இந்த பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவரோடு மீண்டும் சூரிய சில குரு புத்தி நடக்கும் பொழுது சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு 100% உண்டு. இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு அருகாமையிலே 13 டிகிரிக்குள்ள குரு இருந்து ஏழாம் இடத்துக்கு 13 டிகிரிக்குள்ள குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அற்புதமான கணவரோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சூரிய திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது மீண்டும் கணவரை சந்திப்பார் தன்னுடைய குழந்தைக்காக. அப்போ குழந்தை ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். குழந்தை ஸ்தானத்தை புதனோட குரு இருக்கிறார். கணவன் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். கண்டிப்பாக நல்ல கணவர், அற்புதமான கணவர், அந்த கணவரோட சேர்ந்து நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்கும். இந்த பெண்ணோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் குழந்தை. அந்த குழந்தை 12ஆம் இடத்துல இருக்கிறனால தான் குழந்தை வெளிநாட்டில் இருக்குது. அதே மாதிரி குழந்தை ஸ்தானத்தை குரு பார்க்குது. கண்டிப்பாக நல்ல குழந்தை. ஆனால் புதன் அஷ்டமாதிபதியாக இருக்கிறனால குழந்தை பிறந்து 1-3 வருட வரைக்கும் புதன் குரு சேர்ந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் பிரச்சனை இல்லை மனம் சார்ந்த பிரச்சனை அந்த குழந்தைக்கு ஏற்படும். அவரோட ஜாதகத்தில் குரு புத்திரகாரகன் சனியோட சேர்ந்து ஒரே பாவத்தில் இருக்கனால குரு சண்டால யோகமாக செயல்பட்டதுனால கண்டிப்பாக குழந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். தேய்பிரை சந்திரன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறனால அந்த குழந்தைக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை அல்லது மூளை சார்ந்த பிரச்சனை 1-3 வயது வரைக்கும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் குணமாயிரும். அப்போ 2 பேர்த்துடைய ஜாதகத்தில் இந்த பெண்ணுடைய ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்து அவரோட ஜாதகம் அவயோகமான ஜாதகமாக இருந்ததுனால கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் யோகமான ஜாதகத்தோடு சேரும்போது வாழ்க்கை யோகமாக மாறிடும். அவயோக ஜாதகத்தோடு சேரும் பொழுது நம்மளோட நேரம் சரியில்லைன்னா கோச்சரம் சரியில்லைன்னா வாழ்க்கை அவயோகமாக மாறின்னு புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலிமா கேள்வி கேளுங்க, கட்டாயம் பதில் தராங்க. நீங்கள் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கோச்சார கிரக நிலைகளை லக்னத்துக்கு அடிப்படையாக வச்சு தான் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார் எந்த இடத்த பார்க்குறாருன்னு நம்ம பார்க்கணுமே தவிர கோச்சார பொது பலன்களுக்கு மட்டும்தான் சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்கணும்னு புரிஞ்சுக்குங்க. ஜோதிட ஆய்வை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக பலன் எடுக்கிறதுக்கு டிகிரி ரீதியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமாகலாம் பலன் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ராசி கடத்தில் லக்னத்தில் புதன் குரு இருக்குது, லக்னத்து 2ல சூரியன் இருக்குது, லக்னத்துக்கு 3ல சுக்கரன் ராகு இருக்கிறனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, மனைவி நல்ல மனைவியிலையும் தப்பாக புரிதல் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே டிகிரி ரீதியாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு குடிபடும், துல்லியமான பலன் எடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஆய்வை பொறுத்த வரைக்கும் பல பேர்த்துக்கு புரியலைன்னா ஜூம் பண்ணி 1-2 தடவை கணக்கு போட்டு பார்த்து இந்த விஷயத்தை நல்ல புரிதலோடு மீண்டு கேட்டிங்கன்னா கட்டாயம் புரிஞ்சிடும். இது புரியறதுக்கு தான் கிரக அதிபதிகளை போட்டிருக்கோம், கிரக பார்வைகளை போட்டிருக்கோம். அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நடக்கும்போது 1-8-2022 அன்று கோச்சார கிரக நிலைகளை போட்டிருக்கோம். கணவனோட ஜாதகத்தையும் மனைவியோட ஜாதகத்தையும் டிகிரி ரீதியாக போட்டிருக்கோம். இதை ஜூம் பண்ணி பார்த்து இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலமா கேள்வி கேளுங்க, பதில் தரேன். கணவனோட ஜாதகத்தில் மனைவிக்கு நேரம் செல்லாத காரணத்தினாலையும் மணவிக்கு அவயோக தசை நடந்ததுனால தான் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களே தவிர இது நிரந்தர பிரச்சனையும் நிரந்தர பிரிவினையும் கிடையாதுங்க. கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.